தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் திருமணத்தை மீறிய உறவிலிருந்த கணவரை கண்டித்த மனைவி கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடு சென்ற இடத்தில் வைத்து கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவமானது பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருந்திய தெருவைச் சேர்ந்தவர் கண்ணன். இவருக்கு வயது 45. காய்கறி லாரி டிரைவராக இவர் பணியாற்றி வருகிறார். இவருடைய மனைவி சுமதி, இவருக்கு வயது 40. இருவரும் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக காதல் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் குடும்ப வறுமை சூழ்நிலை காரணமாக கல்லூரி படிப்பை 2 ஆண்டுகளோடு முடித்துவிட்டு அவர் தனியார் கம்பெனிக்கு வேலைக்கு சென்று வருகிறார். அவருடைய 2வது மகள் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கண்ணன் வேறொரு பெண்ணோடு திருமணத்தை மீறிய ஒரு தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை வந்ததாகவும் தெரிய வருகிறது. கணவன் தனது வருமானத்தை வீட்டில் கொடுக்காமல் இருந்துள்ளார். இதனால் சுமதி பீடி சுற்றும் தொழிலுக்கு சென்று விட்டதாகவும் சொற்ப வருமானத்தில் அவருடைய 2 பிள்ளைகளையும் வளர்த்து வருவதாக கூறப்படுகிறது. சுமதி வழக்கமாக காலை மற்றும் மாலை நேரத்தில் ஆலங்குளம் காவல் நிலையம் பின்புறம் இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதேபோல சம்பவத்தன்று மாலை அவர் கோவிலுக்கு சென்று அங்கு சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கண்ணன் மற்றும் சுமதிக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் கோவிலில் இருந்த சாமியை வைக்கக்கூடிய ஊஞ்சல் கம்பியை எடுத்து சுமதியின் தலையில் சரமாரியாக கண்ணன் தாக்கியிருக்கிறார். இதனால் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் சுமதி. அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை அதிகாரிகள் அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் அவருடைய கணவன் கண்ணனையும் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மேலும் தீவிரமாக தற்போது காவல்துறை அதிகாரிகள் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். மேலும் திருமணத்தை மீறிய ஒரு உறவில் இருந்ததால் இந்த ஒரு சம்பவமானது அரங்கேறியுள்ளதா அல்லது வேறேனும் காரணங்கள் உள்ளனவா என்று காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு கோணங்களில் இந்த ஒரு வழக்கை விசாரித்து வருகின்றனர். இந்த ஒரு சம்பவம் ஆலங்குளத்தில் பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. அதே போல இந்திய ரயில்வேயில் 2030க்குள் முடிவு பெறக்கூடிய 39 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 5000 கிலோமீட்டருக்கான திட்டங்கள். அதில் ஒரு திட்டம் கூட தமிழகத்திற்கு கிடையாது. 2030 வரை தமிழகத்தில் புதிய திட்டங்களுக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் தமிழகத்தினுடைய தொழில்துறை எவ்வாறு வளர்ச்சி அடையும்? இதற்கு பாரதிய ஜனதா பதில் சொல்ல வேண்டும். சமச்சீரான வளர்ச்சி எல்லா மாநிலங்களுக்கும் வேண்டும். சில மாநிலங்களில் அதிகப்படியான வளர்ச்சியும் சில மாநிலங்களில் வளர்ச்சியே இல்லாமல் போனால் ஒரு மாநில அரசு மட்டுமே முயற்சி செய்து அதனை ஈடுகட்ட முடியாது. 2030 வரை எந்த புதிய திட்டமும் நமக்கு இல்லை என்று சொன்னால் தமிழக பாரதிய ஜனதா அதற்கு என்ன சொல்லுகிறார்கள், பிரதம மந்திரி என்ன சொல்லுகிறார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அந்தியோதயா ரயில் திட்டம் என்பது எளிய மக்களுக்கான ஒரு ரயில் திட்டம். அன்ரிசர்வ்டு கோச்சஸ் முழுவதுமே அன்ரிசர்வ். நீங்க வந்து ரிசர்வேஷன் செய்வதுங்கிறதுல சாதாரண மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, எளிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, மத்தியதர மக்களுக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு பெரிய சிரமம் உண்டு. அதற்காகத்தான் அந்த அந்தியோதயா ரயில் திட்டத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம். ஆனால் தமிழகத்தில் அது சிறப்பாக செயல்படவில்லை. பல இடங்களில் இன்னும் அந்தியோதயா ரயில்களை விடலாம். உதாரணமாக தாம்பரத்திலிருந்து நாகர்கோயிலுக்கு ஒரு ரயில் போகிறது, அது போதுமானதல்ல, 20 பெட்டி தான் இருக்கு. நீங்கள் வந்து மக்கள் அதில் தொத்தி கொண்டு பயணம் செய்கிறார்கள், அமர்வதற்கு இடம் இல்லை, நின்று கொண்டே செல்கிறார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நீண்ட தொலைதூரத்திற்கும் இன்னொரு அந்தியோதயா ரயிலை தென் ரயில்வே அறிவிக்கலாம், ஆனால் அவர்கள் அதில் கவனம் செலுத்த மறுக்கிறார்கள். அதே போல இன்னொன்று, விரைவு வண்டிகளில் இன்னும் 2 அன்ரிசர்வ்டு பெட்டிகளை அவர்கள் இணைக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நீண்ட ரயில் பயணம் மேற்கொள்கிறோம், கோயம்புத்தூருக்கு, மதுரைக்கு, கன்னியாகுமரிக்கு, திருநெல்வேலிக்கு, பல இடங்களுக்கு செல்லுகிறோம், ஆனால் அதில் 2 அன்ரிசர்வ்டு கோச்சு தான் இருக்குது. ஏழை ஜனங்கள் சிரமப்படுகிறார்கள், பெண்கள் பெரிதும் சிரமப்படுகிறார்கள். அது உள்ளார ஏற முடியாது, ஏறினவங்க இறங்க முடியாது. எனவே இன்னும் 2 அன்ரிசர்வ்டு கோச்சஸ் அதில் இணைக்கலாம். ஆனால் தெற்கு ரயில்வே அதை கண்டுகொள்ள மறுக்கிறார்கள்.
தமிழக ரயில்வே துறையில பெரிதும் புறக்கணிக்கப்படுகிறது. நீங்க தென்னிந்தியாவே புறக்கணிக்கப்படுகிறது, அதுலேயும் குறிப்பாக தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது. நமக்கு வந்து புதிய ரயில்வே வழித்தடம் இல்லை, நம்முடைய ரயில்களில் புதிய கோச்சிகள் பெட்டிகள் இணைக்கப்படுவதில்லை, அன்றி செலவுடன் மிகுந்த சிரமப்படுகிறோம். எனவே அவைகளுக்கெல்லாம் இவர்கள் முடிவு கட்ட வேண்டும் என இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். எய்ம்ஸ் மருத்துவமனை இப்போ வந்து மா சுப்பிரமணியன் ஜப்பான் போயிட்டு வந்து சொல்லியிருக்காரு, 2028 தான் அது நிறைவு பெற்றால் நிறைவு பெறலாம், அதுதான் இருக்கிற உண்மை நிலவரம் என்று சொல்லுகிறார். நீங்கள் வந்து அது 2019 பிரதமர் அதற்கு அடிக்கல் நாட்டினார். நீங்கள் 220 ஏக்கர் நிலம் நாம் அதற்காக ஒதுக்கி கொடுத்தோம். நீங்கள் அதோடு அடிக்கல் நாட்டப்பட்ட பல எய்ம்ஸ் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் அது இல்லையே. தமிழகம் புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? நீங்கள் வாய் வார்த்தை பேசுவதில் பொருள் இல்லை, செஞ்சு காட்டணும். பாருங்கள், தமிழகத்திற்கு நாங்கள் இவ்வளவு புதிய ரயில் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம், இவைகளையெல்லாம் நீங்கள் செய்து காட்டினால் உங்களை பாராட்ட முடியும். நீங்களோ உங்களுடைய தோழமை கட்சிகளோ தமிழகத்திற்கு ஆற்றுவது குறைவு, ஆனால் தமிழகத்தை பற்றி விமர்சிப்பது மிக அதிகமாக இருக்கிறது. ஏன் நீங்கள் தமிழக பாரதிய ஜனதா இதற்காக போராடக்கூடாது? ஏன் அவங்க டெல்லியில் போய் அமர்ந்து எய்ம்ஸை உடனடியாக கொண்டு வரக்கூடாது? ஏன் அவர்கள் புதிய ரயில்களை கொண்டு வரக்கூடாது, ரயில்வே திட்டங்களை கொண்டு வரக்கூடாது? ஆளுநர் கூட தமிழகத்தில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை தாண்டி பேசுகிறார். ஒரு பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவரோ அல்லது அகில இந்திய தலைவரோ பேசுவதை விட மிக அதிகமாக அரசியல் பேசுகிறார். அவர் என்ன செஞ்சார்? ஏன் இந்த எய்ம்ஸை கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்தால் என்ன? தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை கொண்டு வருவதற்கு அவர் முயற்சி செய்தால் என்ன? தமிழக மக்கள் என்றென்றைக்கும் அவரை பாராட்டுவார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர் செய்கிறதில்லை. இன்றைக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை நேற்று சொல்லியிருக்கிறார், தமிழகத்தில் தீண்டாமை கொடுமை அதிகமாக இருக்கிறது, தலித் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், 7% குற்றவாளிகளுக்குத்தான் தண்டனை கிடைக்கிறது, அவர்களுக்காக வீடு கட்டுவதற்கு கொடுத்த திட்டத்தில் 30% செலவு செய்யப்படாமல் இருக்கிறது என்கின்ற ஆதாரம் இல்லாத செவி வழி செய்திகளை வைத்துக்கொண்டு அவர் பேசுகிறார். தீண்டாமை இருக்கிறது நாம் இல்லைன்னு சொல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிறது. தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் யார்? தீண்டாமைக்கு எதிராக போராடியவர்கள் யார்? முதன் முதல்ல மதுரையில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாத ஐயர் தான் தீண்டத்தகாதவர்களை அழைத்து கொண்டு கோயில் பிரவேசம் செய்தார். அது என்ன 70 ஆண்டுகளுக்கு முன்பு அது என்ன கற்பனை செய்யக்கூடிய விஷயமா? அந்த முயற்சி அன்றைக்கு செய்தது யார்? அதன் பிறகு தந்தை பெரியார் அதற்காக எவ்வளவு செயல்பட்டிருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு செயல்பட்டிருக்கிறார். நாங்கள் தானே ஒரு ஆதி திராவிடரை உள்துறை அமைச்சராக நியமித்தோம்,